Hi student, this is plus one chemistry video. I am S. Revathi, Department of Chemistry. I am working in Swami Vivekananda Matriculation Higher Secondary School, KK Nagar, Elambelli. இப்போ ப்ளஸ் ஒன் கெமிஸ்ட்ரியில் நம்ம என்ன லெசன் பார்த்துருக்கோம் அப்படின்னா அலகு ரெண்டு, அணுவின் குவாண்டம் இயக்கவியல் மாதிரி. இதில் ஃபஸ்ட்டு அணுனா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? அடுத்தது பார்த்தா அப்படின்னா ஜே தாம்சன் மாடல் மற்றும் ரூதர்ஃபோர்ட் மாடல், போர் அணு மாடல், இதெல்லாம் படிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு எப்படி வந்து ஒரு ஆர்பிட்டில் எலக்ட்ரான்கள் வந்து நிரம்புது அப்படின்னா ஆஃபா தத்துவத்தின் அடிப்படையில், ஆஃபா தத்துவம், ஹூண்ட் விதி, இதன் அடிப்படையில் எலக்ட்ரான்கள் எவ்வாறு நிரம்புகின்றன அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இப்போ நாம் பார்க்குறது எலக்ட்ரான் அமைப்பு. ஸ்டூடெண்ட் கவனிங்க, அணுக்களின் எலக்ட்ரான் அமைப்பு, இது பேஜ் நம்பர் 58 இருக்கு, உங்களோட புக்கில் பார்த்துக்கோங்க. ஒரு அணுவில் உள்ள வெவ்வேறு ஆர்பிட்டல்களில் அந்த அணுவின் எலக்ட்ரான்கள் பங்கிடப்பட்டுள்ளதை குறிப்பிடுவது எலக்ட்ரான் அமைப்பு எனப்படும். அப்போ ஒரு அணு எடுத்துக்கிறோம், ஒரு அணு அப்படின்னா ஹைட்ரஜன் அணு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அணு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் எப்படி எலக்ட்ரான்கள் வந்து பங்கிடப்பட்டுள்ளது, அது எது வெவ்வேறு ஆர்பிட்டல்கள், அதனே வெவ்வேறு ஆர்பிட்டல்கள் நம்ம ஏற்கனவே படித்த மாதிரி SBDF ஆர்பிட்டல்களில் எவ்வாறு பங்கிடப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் குறிப்பிடுவதுதான் எலக்ட்ரான் அமைப்பு எனப்படும். அந்த எலக்ட்ரான் அமைப்பு அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இது 2 மார்க் க்வெஸ்சனில் கேட்பாங்க. அடுத்தது எப்படின்னு பாருங்கள், எலக்ட்ரான் அமைப்பு எப்படி வந்து எதன் அடிப்படையில் நிறுவப்பட்டது அப்படிங்கிறத கீழே சொல்லியிருக்காங்க, மார்க் பண்ணுற பாருங்கள். ஆஃபா தத்துவம் மற்றும் கூண்டு விதி, பௌலி தத்துவம் ஆகியவற்றின் அடிப்படையில் எலக்ட்ரான் அமைப்பினை எழுத முடியும். அப்போ எலக்ட்ரான் அமைப்பானது அதனோட பொதுவான வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க, நான் அண்டர்லைன் பண்ணுற பாருங்கள், NLX, ஓகேங்களா? என்ன ஸ்மால் லெட்டர், எல் ஸ்மால் லெட்டர், பவரில் வந்து எக்ஸ். என் என்பது முதன்மை குவாண்டம் எண் குறிக்குங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2, ஓகேங்களா? அதுக்கப்புறம் எல் அப்படிங்கிறது துணை குவாண்டம் எண், கீழே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். துணை குவாண்டம் எண் அப்படிங்கிறது SBDF ஆர்பிட்டல்களை குறிக்கும். அந்த எல் அப்படிங்கிறது அந்த எல்லில் நான் துணை ஆர்பிட்டல்கள் SBDF தான் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதனோட மதிப்புகள் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதை அன்லைன் பண்ணிக்கோங்க, நான் அன்லைன் பண்ணுறேன் பாருங்கள், ஓகேங்க? எஸ் எங்கிற துணை ஆர்பிட்டலுக்கு எல்லோட மதிப்பு வந்து 0, எல்ங்கிறது துணை குவாண்டம் எண் மதிப்பு. அதே மாதிரி பி ஆர்பிட்டலுக்கு எல் ஈக்குவல் டு 1, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அன்லைன் பண்ணிக்கோங்க. டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் ஈக்குவல் டு 2, எஃப் பார்த்தீங்கன்னா எல் ஈக்குவல் டு 3, இந்த மாதிரி ஆர்பிட்டல் சொல்லுங்கள். அப்போ எக்ஸ் என்பது ஆர்பிட்டல் உள்ள எலக்ட்ரானின் எண்ணிக்கையை குறிப்பிடுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 2p3 அப்படின்னு கொடுத்துருமனா இது இந்த 2 தான் உங்களுக்கு என், பி தான் உங்களுக்கு எல், ஓகேங்களா? அப்போ இந்த 3 அப்படிங்கிறது எக்ஸ், இந்த மாதிரி ஃபார்முலா, அதான் பொதுவான வாய்ப்பாடு NLX அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக அதை விளக்குறாங்க. கீழே கவனிங்க, ஒரு ஒரு எலக்ட்ரானை கொண்டுள்ள ஹைட்ரஜன் அணுவினை நம்ம எடுத்துக்கிறோம். ஹைட்ரஜனோட அணு எண் பார்த்திங்க அப்படின்னா 1, மார்க் பண்ணுற பாருங்க, ஹைட்ரஜனோட அணு எண் வந்து 1. அப்போ இதனோட எலக்ட்ரான் அமைப்பு 1s1, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஆஃபா தத்துவத்தின் படி குறைவான ஆற்றலுடைய 1s ஆர்பிட்டலில் இந்த எலக்ட்ரான் வந்து இடம் கொள்கிறது. அப்போ ஃபஸ்ட் ஆர்பிட்டல் எது, 1s ஆர்பிட்டல், அந்த ஆர்பிட்டலில் தான் இந்த ஒரு எலக்ட்ரான் வந்து சென்று நிரம்புகிறது. அந்த பேஜில் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? அங்கே பாருங்கள், என் ஈக்குவல் டு 1, எல் ஈக்குவல் டு எஸ், அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ எனவே எலக்ட்ரான் அமைப்பு 1s1, அது எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, அதான் 1s1, ஓகேங்களா? என கூறவே இந்த அமைப்புக்கான ஆர்பிட்டல் வரைபடம் இந்த மாதிரி 1s1, ஓகேங்களா? எலக்ட்ரான் அமைப்பு இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி போட்டாங்கன்னா அது வந்து கடிகார சுழற்சியினை குறிக்கும். 1 முதல் 10 வரையிலான அணு எண்களை கொண்டுள்ள அணுக்களுக்கான எலக்ட்ரான் அமைப்பு மற்றும் ஆர்பிட்டல் வரைபடம் பின்வருமாறு. முதல் 10 தனிமங்களுக்கு எலக்ட்ரான் அமைப்பு மற்றும் ஆர்பிட்டல் வரைபடம் கொடுத்துருக்காங்க, ஒரு அட்டவணையில் கொடுத்துருக்காங்க, அது பார்த்து நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். ஆஃபா தத்துவத்தின் அடிப்படையில் ஹூண்டு விதியில் அடிப்படையின் எலக்ட்ரான்கள் எவ்வாறு நிறைமையுள்ளன அப்படிங்கிறது இந்த அட்டவணையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது பாருங்கள், ஃபஸ்ட்டு தனிமம் கொடுத்துட்டாங்க, அணு எண், அடுத்தது எலக்ட்ரான், அடுத்தது ஆர்பிட்டல் வரைபடம். ஃபஸ்ட்டு தனிமம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், அணு எண் வந்து 1, அப்போ எலக்ட்ரான் அமைப்பு 1s1, ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கடிகார சுழற்சி. அப்போ எலக்ட்ரான் அமைப்பு 1s1. நெக்ஸ்ட்டு வந்து ஹீலியம், அதனோட அணியன் வந்து 2, இது 1s2, ஓகேங்களா? அப்போ இதில் 2 எலக்ட்ரான் நிரம்பியிருக்கு, ஒன்று வந்து கடிகார சுழற்சி, இன்னொன்று கடிகார எதிர் சுழற்சி. கீழே பார்த்தீங்க அப்படின்னா லித்தியம், லித்தியத்தோட அணியன் வந்து 3, அப்போ 1s2 2s1. அப்போ 1s2 ஆர்பிட்டல் நிரம்பினதுக்கப்புறம் 2s ஆர்பிட்டலில் ஆஃபா தத்துவத்தின் அடிப்படையில் நிரம்பும், அப்போ நம்மளுக்கு இதில் ஒரு எலக்ட்ரான் நிரம்புகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரிலியம், பெரிலியத்தோட அணியன் வந்து 4, ஓகேங்களா? 1s2 2s2, அப்போ 1s ஆர்பிட்டலும் 2s ஆர்பிட்டலும் முழுமையாக நிரம்பி, எஸ் ஆர்பிட்டல் அப்படின்னாவே
ஒரே ஒரு செல் தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரே ஒரு பாக்ஸ் தான் வரும். அந்த பாக்ஸில் இரண்டு எலக்ட்ரான்கள் மட்டுமே நிரம்ப முடியும். ஒன்று வந்து கடிகார சுழற்சியிலும், இன்னொன்று வந்து கடிகார எதிர் செயல் எதிர் திசையிலும் சுழலும் தன்மை கொண்டது. இப்போ பெர்லியம் அணு எண் 4 வரைக்கும் பார்த்துரும். அடுத்த பேஜில் நெக்ஸ்ட்டு 5 10 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள், போரான். போரானுடைய அணியன் வந்து 5, எலக்ட்ரான் அமைப்பு பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1s2 2s2 2p, இதில் 2p பார்த்தீங்கன்னா உனக்கு 3 ஆர்பிட்டல் இருக்கும், அதனால் 3px 3py 3py. அப்போ பி ஆர்பிட்டுக்கு வந்து உங்களுக்கு 3 ஆர்பிட்டல் இருக்கும், அல்லது px py pz சொல்கிறாங்க. அப்போ நம்ம எஸ் ஆர்பிட்டல் அப்படின்னாவே ஒன்னே ஒரே ஒரு பாக்ஸ் தான் போடணும். பி ஆர்பிட்டல் அப்படின்னா 3 பாக்ஸ் போட்டுக்கணும். அதில் இந்த 2p ஆர்பிட்டலில் ஒரு எலக்ட்ரான் ஃபில் ஆகும். நான் மார்க் பண்ணுற பாருங்கள். ஓகேங்களா. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கார்பனோட அணு எண் வந்து 6, 1s2 2s2 2p2 வரும். நெக்ஸ்ட் இது இப்போ இந்த மாதிரி எலக்ட்ரான்கள் நிரம்புறது தான் ஹூண்ட் விதின்னு சொல்லுவாங்க. 1 by 1 நிரம்பினதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஜோடி எலக்ட்ரான்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது. அப்போ அடுத்த ஆர்பிட்டலும் ஃபில் ஆகும். பார்த்தீங்கன்னா இப்போ நைட்ரஜனோட அணி எண் வந்து 7, 1s2 2s2 2p3 அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த 3 ஆர்பிட்டலையும் ஒரு ஒரு எலக்ட்ரான் நிரம்பினதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஜோடி எலக்ட்ரான்கள் கிடைக்கும். இதுதான் ஹூண்ட் விதி அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். ஆக்சிஜனோட அணு எண் வந்து 8, எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p6. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே 1s2 நிரம்பிடுச்சு, 2s2 நிரம்பிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 2p-ல 1 2 3 4 அப்படின்னு இப்போ இங்கே வந்து ஜோடி எலக்ட்ரான்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ தனித்த எலக்ட்ரானோட எண்ணிக்கை வந்து 2. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின். ஃப்ளூரினோட அணு எண் வந்து 9, 1s2 2s2 2p5 அப்படின்னு வரும். அப்போ 2 ஜோடி எலக்ட்ரான்கள் கிடைக்கும். அப்போ 1 2 3 4 5 அப்படின்னு நிரம்பியிருக்கும். ஓகேங்களா. தனித்த எலக்ட்ரானோட எண்ணிக்கை வந்து 1, ஜோடி எலக்ட்ரான்கள் 2 ஜோடியாக இருக்கும், 1 வந்து தனித்த எலக்ட்ரானாக இருக்கும். அப்போ இதுதான் உங்களுக்கு தனித்த எலக்ட்ரான். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹீலியம், சாரி நியான். நியானோட அணியன் வந்து 10. ஓகேங்களா. நியானோட அணியன் வந்து 10. இப்போ 1s2 2s2 2p6 அப்படின்னு வரும். அப்போ இதில் 2 எலக்ட்ரான், இதில் 2 எலக்ட்ரான், ஓகேங்களா. இதில் 6 எலக்ட்ரான் நிரம்பிடும். அப்போ பி ஆர்பிட்டல் வந்து முழுமையாக நிரம்பப்பட்டுள்ளது. அப்போ 2p ஆர்பிட்டல் அந்த 2வது வரிசை நிரம்பி இருக்கும். ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி பார்த்தாச்சு. அப்போ 2p வரைக்கும் சொல்லிட்டாங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் க்வெஸ்சனு கீழே பாருங்கள். குரோமியம் மற்றும் நான் ஆன்லைன் பண்ணுற பாருங்கள். குரோமியம் காப்பர் போன்ற சில அணுக்களின் எலக்ட்ரான் அமைப்பானது ஆஃபா தத்துவத்தின்படி எதிர்பார்க்கப்படும் எலக்ட்ரான் அமைப்பிலிருந்து வேறுபட்டு காணப்படுகிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நிலைப்புத்தன்மையின் காரணமாக எலக்ட்ரான்களை வந்து பரிமாற்றம் செய்து கொள்ளும். அதுதான் அப்போ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. பாருங்கள் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் க்வெஸ்சனே நான் மார்க் பண்ணுற மார்க்கையில். குரோமியம் அணுவிற்கு எதிர்பார்க்கப்படும் எலக்ட்ரான் அமைப்பு, குரோமிய அணுவின் அணு எண் வந்து z=24. அப்போ 1s2 2s2 2p4 3s2 3p6. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எத்தனை எலக்ட்ரான் நிரம்பியிருக்கு அப்படின்னா 18 எலக்ட்ரான். ஓகேங்களா. 18 எலக்ட்ரான் நிரம்பினதுக்கப்புறம் 3d 4s2 ஆர்பிட்டல் ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு 3d 4 ஃபில் ஆகும். ஓகேங்களா. அப்போ 4s2 நம்மளுக்கு 18 எலக்ட்ரான், இது வரைக்கும் 18 எலக்ட்ரான் ஃபில் ஆகிடுச்சு. இதில் 2 எலக்ட்ரான், 20 எலக்ட்ரான் வரும். இப்போ 3d 4 அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு 24 எலக்ட்ரான்கள் வந்திருக்கும். ஓகேங்களா. அது ஏற்கனவே எப்படி நிரம்பியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். எந்த விதியின் அடிப்படையில் நிரம்பும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n+l விதியின் அடிப்படையில் நிரம்ப. இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் பாருங்கள். அதாவது நம்மளுக்கு நம் வரைபடம் போடுறோம் பாருங்கள். 1st ஆர்பிட்டு இதுதான் உட்கரு. அடுத்து இது 2வது ரவுண்டு, இது 3வது ரவுண்டு, அடுத்தது இது 4வது ரவுண்டு. அப்போ 4s2 ஆர்பிட்டல் ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு 3d ஆர்பிட்டலில் 4 எலக்ட்ரான் ஃபில் ஆகும். அப்போ வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்புன்னு கேட்டால் இதை தான் நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா. அப்போ இதில் பாருங்கள், இது வந்து 1s ஆர்பிட்டல். ஓகேங்களா. இதில் 2s 2p ஃபில் ஆகும், இதில் 3s 3p ஃபில் ஆகிடும், 3p-யும் ஃபில் ஆயிடும். அப்புறம் 4s ஃபில் ஆகிட்டு தான் 3d வந்து ஃபில் ஆகும். அதுக்கு என்ன விதியின் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா l+l விதி அப்படின்னு படிச்சிருப்போம். n+l விதியின் அடிப்படையில் நிரம்பும். குரோமியம் அணிவிற்கு எதிர்பார்க்கப்படும் எலக்ட்ரான் அமைப்பு பாருங்கள், பேஜ் நம்பர் 59 இருக்குது. 1s2 2s2 2p6 3s2 3p6 3d4 4s2 இருக்கும். ஓகேங்களா. நம்ம இது வரைக்கும் இருக்குது. அந்த 3p6 இருக்கிற வரைக்கும் நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். அந்த 3p6 வரைக்கும் நம்ம ஆர்கான் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஆர்கான்,
4s2 அப்படி தான் வரும். அதுக்கு அப்புறம் தான் நமக்கு 3d ஆர்பிட்டல் வந்து ஃபில் ஆகும். ஏன் நமக்கு 4s ஆர்பிட்டல் நிரம்பனதுக்கு அப்புறம் 3d நிரம்ப இருக்கு அப்படினு அதுக்கு நாம ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க. மார்க் பண்றேன் பாருங்க. n + l விதியை நாம பயன்படுத்தும். இப்போ நம்ம எதெதுக்கு கம்பேர் பண்ணனும் ஆர்டர்ல எதெது அப்படினு பாத்தீங்கனா 4s ஆர்பிட்டல் அதிகமா 3d ஆர்பிட்டல் அதிகமா அப்படினு பார்க்கணும். இது வந்து n plus l விதின்னு இருக்கனே சொல்லிட்டேன் ஓகேங்களா அப்ப மறுபடியும் பாருங்க நான் எழுதுறேன் பாருங்க n plus l ஓகேங்களா இப்போ இதுக்கு வந்து நீங்க 4s க்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் n அப்படிங்கிறது 4 அப்ப 4 எழுதிக்கணும் ஓகேங்களா l க்கு s ஓட மதிப்பு வந்து 0 அப்ப 4 plus 0 equal to 4 அப்படினு வரும் ஓகேங்களா அடுத்து நம்ம 3d க்கு போட்டு பார்க்கணும் இப்போ மறுபடியும் எழுதுறேன் பாருங்க 3d க்கு அதே மாதிரி n plus l விதியை பயன்படுத்தணும் அப்ப 3d 3 அப்படிங்கிறது n ஓகேங்களா அப்ப 3 plus d க்கு l ஓட மதிப்பு வந்து 2 அப்ப 3 plus 2 5 அப்ப எது குறைவான ஆர்டரை உடையது அப்படினா 4s ஆர்பிட்டல் 3d ஆர்பிட்டலை விட 4s ஆர்பிட்டலோட ஆர்டர் குறைவாக உள்ளதா 4s ஆர்பிட்டல் முதலில் நிரம்பிய பின்னரே 3d ஆர்பிட்டலில் எலக்ட்ரான்கள் சென்று நிரம்பும் ஓகேங்களா அப்ப அதனால தான் நமக்கு 3d 4 4s 2 அப்படினு வருது ஓகேங்களா அப்ப ஏற்கனவே நான் சொல்லிருப்பேன் இப்ப 4s 2 ல ஒரே ஒரு பாக்ஸ் தான் வரும் இதுல ஒரு எலக்ட்ரான் நிரம்பினா பாதி நிரம்பினது இந்த பாதி அளவு நிரம்பிய ஆர்பிட்டலுக்கு நிலைப்புத்தன்மை அதிகம்தான் ஓகேங்களா முழுமையா நிரம்பினா அதை விட நிலைப்புத்தன்மை அதிகமா இருக்கும் ஓகேங்களா அடுத்து 3d 4 அப்படினாவே நமக்கு 5 பாக்ஸ் வரும் ஓகேங்க 3d ஆர்பிட்டல் அப்படினாவே 5 பாக்ஸ் d ஆர்பிட்டல்னாவே 5 பாக்ஸ் அதுல 3d 4 அப்படிங்கறப்ப நம்ம 3d 4 னு எழுதுறோம் இதுல ஒரு எலக்ட்ரான் நிரம்பும் இதுல ஒரு எலக்ட்ரான் நிரம்பும் இதெல்லாம் கூட்டு விதியின் அடிப்படையில் ஒவ்வொரு எலக்ட்ரான நிரம்பும் அப்ப இந்த ஆர்பிட்டல் வந்து நமக்கு எம்டியா வெற்று ஆர்பிட்டலாக இருக்குது அப்போ இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து இங்கே பரிமாற்றம் செய்து கொள்ளும் அப்போ நம்மளுக்கு இதில் 4s ஆர்பிட்டலில் ஒரே ஒரு எலக்ட்ரான் வரும் அப்போ இந்த 4s ஆர்பிட்டலில் ஒரு எலக்ட்ரான் 3d ஆர்பிட்டலுக்கு தருவதனால் அதெல்லாம் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுவதில்லை ஏன் அப்படின்னா பாதி அளவு நிரம்பினதுக்கும் நம்மளுக்கு நிலைப்புத்தன்மை இருக்கும் அப்போ இது முழுமையாக நிரம்பினதுக்கும் நிலைப்புத்தன்மை அதிகம்தான் பாதி அளவு நிரம்பினதுக்கும் நிலைப்புத்தன்மை அதிகம் இந்த ஒரு எலக்ட்ரான் இந்த ஆர்பிட்டலுக்கு செல்லுனாலும் நம்மளுக்கு 3D-யில் வந்து 5 அப்படின்னு மாறிடும் அப்போ நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னு பாருங்க நான் எழுதுறேன் 4s 1 4s 1 3d 5 அப்படின்னு வரும் அப்போ எஸ்ஸில் நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரான் இருந்தாவே பாதி நிரவல் அப்போ நம்மளுக்கு முழு நிலைப்புத்தன்மை அதிகமாக தான் இருக்கும் 3d 5லேயும் நம்மளுக்கு எலக்ட்ரான் வந்து 1/1 நிரம்பியிருக்கும் 1, 2, 3, 4, 5 அப்படி நிரம்பி இருக்கிறதுனால நம்மளுக்கு இதுவும் பாதி நிரவல் தான் அப்போ அந்த பாதி நிரவல் அடைவதற்காக தான் 4s 2லேருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து 3D-க்கு வரனால இது 4s 1 3D 5னு மாறிடுது அப்போ ஒரு எலக்ட்ரான் அதுவே மாற்றிக்கொள்கிறது நிலைப்புத்தன்மைக்காக அதனால தான் அது எதிர்பார்க்கப்படும் எலக்ட்ரான் அமைப்பிலேருந்து சற்று வேறுபட்டு காணப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அது இப்போ பாருங்கள் புக்கில் இருக்க லைன் புரியும் அப்போ நான் வரும் எதிர்பார்க்கப்படும் எலக்ட்ரான் அமைப்பு 3D 4 4s 2 வரும் அப்போ உண்மையான எலக்ட்ரான் அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 4s 1 3D 5 அப்படின்னு வரும் ஓகேங்களா இது ரெண்டும் கேட்பாங்க கொஸ்டினில் ஏன்னு நிலைப்புத்தன்மையின் காரணமாக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் அணுவு ஓகேங்களா காப்பர் அணுவிற்கு இஜட் ஈக்குவல் டு 29 இதுலேயும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு 3D 9 4s 2 வரும் 3D 9ல் நம்மளுக்கு இப்படி எலக்ட்ரான்கள் நிரம்பும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்போ இது வந்து மட்டும் தனித்த எலக்ட்ரானாக இருக்கும் 4s 2ல வந்து ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும் அப்போ இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் இதுக்கு வந்துடும் ஓகேங்களா அப்போ இது முழுமையாக நிரம்பிய அமைப்பை பெற்றுக்கொள்ளும் முழுமையாக நிரம்பி எலக்ட்ரான் அமைப்பை பெற்றதுனால நம்மளுக்கு இங்கே 3D 9 4s 2னு இருக்கிறது இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் இதுக்கு மாறிடும் அப்போ 3D 10 4s 2னு மாறிடும் இப்போ 4s 1ல நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரான் நிரம்பியிருக்கும் இது பாதி நிரம்பினால நிலைப்புத்தன்மையாக இருக்கும் ஓகேங்களா 3D 10ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி முழுமையாக நிரம்பியிருக்கும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்போ முழுமையான நிரவல் அமைப்பை பெறுவதா இது பாதி நிரவல் இது முழுமையான நிரவல் அப்போ இதுவும் நிலைப்புத்தன்மையை பெற்றிருக்கும் அப்போ நிலைப்புத்தன்மையின் காரணமாக தான் ஒரு எலக்ட்ரான் வந்து இடமாற்றிக்கொள்கிறது இது வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க்கில் கேட்பாங்க புக் பேக்லேயும் இருக்குது அதனால் இது எதிர்பார்க்கப்படும் எலக்ட்ரான் அமைப்புன்னு கேட்டாங்கன்னா இதை எழுதணும் உண்மையான எலக்ட்ரான் அமைப்புன்னு இல்லை 3D 4 4s 2 வரும் இல்லை 3D 10 4s 1 வரும் இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ எதிர்பார்த்ததை விட வேறுபட்ட எலக்ட்ரான் அமைப்பை பெற்று இருக்குது ஓகேங்களா கீழே பாருங்கள் இப்போ மேற்கண்ட வல்லவரை எலக்ட்ரான் அமைப்பு காணப்படுவதற்கு பகுதியளவு நிரப்பப்பட்ட ஆர்பிட்டல்கள் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள்
பகுதியளவு நிரப்பப்பட்ட ஆர்பிட்டல்கள் மற்றும் முழுமையாக நிரப்பப்பட்ட ஆர்பிட்டல்கள் அதிக நிலைப்புத்தன்மையினை பெற்றும் விளங்கும் தன்மை. பகுதியளவு நிரம்பியிருந்தாலும் சரிங்க, இல்லைன்னா முழுமையாக நிரம்பியிருந்த ஆர்பிட்டல்களும் அதிக நிலைப்புத்தன்மையை பெற்றிருக்கும். பகுதியளவு விட பாதிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். பகுதி அளவுங்கிறது கரெக்டாக இருக்காது, நீங்கள் மாற்றிக்கோங்க. பகுதியளவு நிரப்பப்பட்ட ஆர்பிட்டல் மற்றும் முழுமையாக நிரப்பப்பட்ட ஆர்பிட்டல்கள் அதிக நிலைப்புத்தன்மையினை பெற்று விளங்கும் தன்மை காரணமாக உள்ளது. அதுக்கு கீழே பாருங்கள், அது அதே கொடுத்துருக்காங்க. அதாவது P2, B5, D4, D9, F6 மற்றும் F13 அமைப்புகளை காட்டிலும் P3 அப்படிங்கிறப்ப பாதியளவு, P6ங்கிறது முழுமையாக நிரம்பினது, D5ங்கிறது பாதியளவு நிரம்பினது, D10 அப்படிங்கிறது முழுமையாக நிரம்பினது. F அப்படின்னாவே உங்களுக்கு வந்து 7 பாக்ஸ் வரும், ஓகேங்களா? F அப்படின்னா உங்களுக்கு 7 பாக்ஸ் வரும், ஓகேங்களா? இதில் 1, 1, 1, 2, 3, 4, 5, 6, 7 இதுதான் நம்ம F7 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இது பாதியளவு நிரம்பினதா நிலைப்புத்தன்மை அதிகமாக தான் இருக்கும். F14ங்கிறது முழுமையாக நிரம்பினது, இதெல்லாமே ஜோடி ஜோடி எலக்ட்ரானாக மாறி இருக்கும், ஓகேங்களா? இந்த மாதிரி நிரம்பியிருக்கும். அப்படி இப்படி நிரம்பினதாகவே முழுமையாக நிரப்பப்பட்ட ஆர்பிட்டல்கள் அதிக நிலைப்புத்தன்மையினை கொண்டுள்ளன. இந்த நிலைப்புத்தன்மையின் காரணமாக ஆஃப தத்துவத்துப்படி 4s ஆர்பிட்டல் இடம்பெற வேண்டிய ஒரு எலக்ட்ரான் குரோமியத்தில் 3d ஆர்பிட்டல் இடம்பெறுவதன் மூலம் நிலைப்புத்தன்மையினை பெறுகிறது, ஓகே? 4s ஆர்பிட்டல் ஒரு எலக்ட்ரான் 3d ஆர்பிட்டலுக்கு இடம்பெறுகுது, ஓகேங்களா? அதனால்தான் நிலைப்புத்தன்மையை பெறுகிறது. அதை அன்லைன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இந்த 3d ஆர்பிட்டலுக்கு நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள், 3d ஆர்பிட்டல் 4s நிலைப்புத்தன்மையினை பெறுகிறது. இதே போலவே காப்பரும் முழுமையாக நிரப்பப்பட்ட எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுள்ளது, ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்து தன்மதிப்பீடு சமம், அடுத்து அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ அதுக்கு கீழே ஒரு தலைப்பு இருக்குது, அதை பார்த்துக்கலாம். பேஜ் நம்பர் 59 சரிபாதி மற்றும் முழுவதும் நிரம்பிய அளவு, ஓகேங்களா? சரிபாதி அளவு மற்றும் முழுவதும் நிரப்பப்பட்ட ஆர்பிட்டர்களின் நிலைப்புத்தன்மை. சரிபாதி அளவுனா பாதி, ஓகேங்களா? மற்றும் முழுவதும் நிரப்பப்பட்டனா முழுமையான, அதனுடைய நிலைப்புத்தன்மை வந்து நம்மளுக்கு அதிகமாக தான் இருக்கும். அதை பற்றி சொல்கிறாங்க. பேஜ் நம்பர் 59 சரிபாதையளவு மற்றும் முழுவதும் நிரப்பப்பட்ட ஆர்பிட்டல்களின் நிலைப்பு தன்மை. இது சம ஆற்றலையுடைய ஆர்பிட்டல்கள், அந்த லைன் அன்லைன் பண்ணிக்கோங்க. சம ஆற்றலையுடைய ஆர்பிட்டல் அப்படின்னு இருக்கும், அதை அன்லைன் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போடுறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி பி ஆர்பிட்டெல்லாம் 3 பாக்ஸ் போடுவோம், அதே டி பாக்ஸ் டி ஆர்பிட்டெலாம் 5 பாக்ஸ். இப்போ இது மாதிரி ஒரே சமமாக நம்ம போடுறத சம ஆற்றலை உடைய ஆர்பிட்டல்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சம ஆற்றலை உடைய ஆர்பிட்டல்களில் சரிபாதி அளவு, சரிபாதி அளவு அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், D5 இந்த மாதிரி, ஓகேங்களா? இதே P3 அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா 3 மட்டும் இருக்கும், ஓகேங்களா? இப்போ ஒரு எலக்ட்ரான் இதில் நிரம்பி, இதெல்லாம் வந்து சரிபாதி அளவு, இதிலே முழுமையாக நிரம்பினதுன்னா இந்த மாதிரி நிரம்பி இருக்கும், ஓகேங்களா? இப்போ முற்றிலும் நிரப்பப்பட்ட ஆர்பிட்டல் நிலைப்புத்தன்மையானது பிற பகுதியளவு நிரப்பப்பட்ட ஆர்பிட்டல்களை காட்டிலும் அதிகம். பிற பகுதியளவு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அன்லைன் பண்ணிக்கோங்க. பிற பகுதியளவு, அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. பகுதியளவு பாதி அப்படிங்கிறது நம்மளுக்கு பாதி அளவு நிரம்பினதுன்னு சொல்லுவோம். இதே பகுதியளவுனா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3 இந்த மாதிரி இருந்தாவே பகுதியளவு தான் சொல்லணும் நம்ம. இதுவும் 4D4 சொல்லுவோம், இதுவும் பகுதி அளவு தான். இந்த மாதிரி D5 வந்தால் தான் இது பாதி அளவுன்னு சொல்லுவோம். இப்போ இதில் 3D6ங்கிறப்ப இங்கே ஒரு எலக்ட்ரான் வரும், அப்போ இதுவும் பகுதி அளவு தான். அப்போ 3D7, 3D8 அப்படிங்கிறப்ப இப்போ இது எல்லாமே உங்களுக்கு பகுதி அளவு தான், ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி இது தான் முழுமையானதுன்னு சொல்லுவோம். அப்போ பாதி அப்படின்னாவே D5 வரும், ஓகேங்களா? D10 அப்படிங்கிறது முழுமையானது, ஓகேங்களா? அப்போ மீதி இருக்கிறது எல்லாமே பகுதி அளவு அப்படின்னு சொல்லுவோம். பாதி வேறு, முழுவதும் வேறு, பகுதி அளவு வேறு. பகுதி இது D5ங்கிறது பாதி அளவு, D10ங்கிறது முழுவதும், மீதி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் எல்லாமே பகுதியளவு நிரப்பப்பட்ட ஆர்பிட்டல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எது நிலைப்புத்தன்மை அதிகம்னா இந்த மாதிரி பாதி அளவும் முழுமையாக நிரப்பப்பட்டது தான் நிலைப்புத்தன்மை அதிகமாக இருக்கும், ஓகே? இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதனை சமச்சீர்த்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இதனை சமச்சீர்த்தன்மையின் மூலமாக விளக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அன்லைன் பண்ணிக்கோங்க. சமச்சீர்த்தன்மை அப்படின்னா சிமெட்ரி மற்றும் பரிமாற்ற ஆற்றல், ஆற்றல் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதை எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி ஆகியவற்றின் அடிப்படையில் விளக்கலாம். எடுத்துக்காட்டாக நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் அப்படின்னா குரோமியம், குரோமியத்துடைய எலக்ட்ரான் அமைப்பு என்ன, ஆர்கான். இப்போ ஆர்கான் அப்படின்னு சொல்லும் போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது இங்கேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. 3 1s2 2s2 2p6 3s2 3p6 அதுதான். அப்போ இதில் 18 எலக்ட்ரான் இருக்கும். அடுத்தது 3d4 4s2 அப்படின்னு இருக்கும், ஓகேங்களா? அதை அன்லைன் பண்ணிக்கோங்க என்ற எலக்ட்ரான் அமைப்பினை பெற்றுக்கலாம். அடுத்தது பாருங்கள், ஆர்கான் 3d5 4s1 என்ற எலக்ட்ரான் அமைப்பினை பெற்றுள்ளது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா எலக்ட்ரான்களை சரிசமமாக பங்கீடு எடுத்துக்கிச்சு அப்படின்னு. இப்போ 4s ஆர்பிட்டலேருந்து ஒரு எலக்ட்ரான் 3d ஆர்பிட்டலுக்கு செல்வதனால்
த்ரீ டி ஃபைவ்னு வருது, அது பாதியளவு நிறமான அமைப்பை பெறுகிறது. ஃபோரஸ் டூன்னு இருக்கும், ஆனால் ஃபோரஸ் ஒன் அப்படின்னு மாறுது, அப்போ அது வந்து பாதியளவு நிறமானது. ஓகேங்களா? இந்த மாதிரி பாதியளவும் முழு வந்து எலக்ட்ரான்கள் சமச்சீரான பங்கீடு மற்றும் டி எலக்ட்ரான்களின் பரிமாற்ற ஆற்றல் ஆகியவரின் காரணமாக அமைகின்றன. ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். பேஜ் நம்பர் அறுபதில் இருக்கு. எலக்ட்ரான்களின் சமச்சீரான பங்கீடு, சமச்சீர் தன்மையானது நிலைப்புத்தன்மையினை குறிக்கும். அந்த மாதிரி சமமாக பங்கிட்டு இருந்தாவே நம்மளுக்கு நிலைப்புத்தன்மையினை குறிக்கிறது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? கீழே பாருங்க, எப்படி பகுதியளவு மற்றும் முழுமையாக நிரப்பப்பட்ட அமைப்புகளில் எலக்ட்ரான்கள் சமச்சீராக பங்கிடப்பட்டுள்ளன, எனவே அவைகள் சமச்சீர் தன்மையற்ற அமைப்புகளை காட்டிலும் அதிக நிலைப்புத்தன்மையினை பெற்றுள்ளன. இதில் பாருங்க, B3 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, மார்க் பண்ணுற பாருங்க, இது வந்து சமச்சீர் தன்மை. ஓகேங்களா? கீழே பாருங்க, B6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து முழுமையாக நிரப்பப்பட்டுள்ளது B6 அப்படிங்கிறது. அடுத்தது D5 கொடுத்துருப்பாங்க, அடுத்தது D10 கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சமச்சீராக நிரப்பப்பட்டுள்ளது அப்படிங்கிறது. அப்போ இது நிலைப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே பாருங்கள், F7 அண்டு F14 கொடுத்துருப்பாங்க, இதுவும் பாதியளவு நிரப்பது, இது முழுமையாக நிரப்படுது, இதுதான் சமச்சீர் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே நிலைப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அப்போ சரிபாதியளவு மற்றும் முழுமையாக நிரப்பப்பட்ட BDF ஆர்பிட்டல்கள், ஓகேவா, அதை பற்றி சொல்கிறாங்க. அப்போ PX, PY மற்றும் PZ போன்ற ஆர்பிட்டல்கள் சம ஆற்றலை பெற்றுள்ளன. அது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி PX, PY, PZ சொல்லுவோம். இதை தான் PX, இது PY, இது PZ சொல்லுவோம். இதெல்லாம் சமச்சீராக இருந்தால் தான் நம்ம ஒரே மாதிரி பாக்ஸ் நேராக சரிசமமாக போடுறோம். ஓகேங்களா? அப்போ அந்த சரிசமமாக போடுறது ஆர்பிட்டல்கள் சம ஆற்றலை பெற்றுகின்றன, மேலும் அவற்றின் புறவெளி திசை அமைப்பு காட்டியுள்ளவாறு வெவ்வேறு திசைகளில் அமைகின்ற, அந்த படத்தில் காட்டுவர வெவ்வேறு திசைகள் இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ் என்ன, பி ஆர்பிட்டல் அப்படின்னாவே டம்பல் வடிவம், இந்த மாதிரி இந்த மார்க் பண்ண வரைபடம் போடுற பாருங்க, எக்ஸ் ஆர்பிட்டலில் இந்த மாதிரி இருக்கும், இதுதான் டம்பல் வடிவம். ஓகே, ஒய் ஆர்பிட்டலில் இப்படி இருக்கும். ஓகேங்களா? இஜெட் ஆர்பிட்டில் இங்கே ஒன்று, இதுதான் அந்த வரைபடத்தில் கலரில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து எக்ஸ் அச்சில் இருக்கும், இது ஒய் அச்சில் இருக்கும், இந்த மாதிரி வர்றது வந்து உங்களுக்கு இஜெட் அச்சு. இந்த மாதிரி இஜெட் அச்சில் இருக்கிறது வெவ்வேறு ஆற்றல் ஒன்று தான், ஆனால் வெவ்வேறு திசை அப்படிங்கிறத அண்டைன் பண்ணிக்கோங்க. வெவ்வேறு திசைகளில் அமைகின்றன, கீழே அந்த லைனில் கொடுத்துருக்காங்க பாரு, வெவ்வேறு திசைகளில் அமைகின்றன, மார்க் பண்ணிக்கோங்க, வெவ்வேறு திசைகளில் அமைகின்றன. இப்போ சமச்சீரான பங்கீட்டினால் ஒரு எலக்ட்ரான் மற்றொரு எலக்ட்ரானை மறைக்கும் விளைவு, சமச்சீராக பங்கிருக்கிறனால நம்மளுக்கு எலக்ட்ரான் வந்து ஒன்றுக்கு ஒன்று மறைக்காது அப்படிங்கிறாங்க. அப்போ எலக்ட்ரானை மறைக்கும் விளைவு வந்து குறைவு, ஒப்பீட்டு அளவில் குறைவுனா நம்ம ஒப்பீட்டு பண்ணி பார்க்கும் பொழுது குறைவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதை அன்லைன் பண்ணிக்கோங்க, ஒப்பீட்டு அளவில் குறைவாகும், அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த மாதிரி ஒன்றொன்றா நிரம்பி இருக்கிறனால நம்மளுக்கு மறைக்கும் தன்மையே இருக்காது அப்படிங்கிறாங்க. இப்போ சப்போஸ் இந்த மாதிரி நிரம்பியிருக்குன்னா மறைக்கும் தன்மை வரும், இந்த மாதிரி இருந்தாலும் மறைக்கும் தன்மை வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ மறைக்கும் தன்மை இல்லாததுனால ஒப்பீட்டு இது ரெண்டு இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்குறப்ப நம்மளுக்கு பாதி அளவு நிரம்புறது வந்து கரெக்டாக பங்கிடப்பட்டிருக்கும். அப்போ நம்ம ஒரு சமமான பங்கீடு, அதுதான் இதில் மெயின். அப்போ எலக்ட்ரான் இந்த மாதிரி ஒன்றொன்றா இருக்கிறனாலையும் சமமான பங்கீடு இருக்கும், இப்படி முழுவதும் நிரம்பியிருந்தாலும் சமமான பங்கீடு இருக்கும், இது இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சமமான பங்கீடு இருக்காது. அதனால் நம்மளுக்கு எலக்ட்ரானுக்கும் அணுக்கருவிகளும் உள்ள கவர்ச்சி விசை வந்து நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட விசையுடன் அதிக கவர்ச்சி விசையுடன் இருக்கப்படுகின்றன, எனவே நிலைப்புத்தன்மை அதிகரிக்கும். அப்போ மறைக்கும் தன்மை இல்லை அப்படின்னாவே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி, இப்போ இதுதான் நம்ம நான் வரைபடம் போடுறேங்க, இது உட்கரு. ஓகேங்களா? இது உட்கரு, இந்த டயக்ராம் போடுறோம் பாருங்கள், இந்த மாதிரி இதுதான் உட்கருன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இதை சுற்றி நாம் வரைபடம் போடுறோம் இந்த மாதிரி. ஓகேங்களா? அப்போ மறைக்கும் தன்மை இல்லைனா இந்த அணுக்குருவிலிருந்து எலக்ட்ரானுக்கிடையான கவர்ச்சி விசை அதிகரிக்கிறது, ஆனால் நிலைப்புத்தன்மை அதிகரிக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்போ எங்கே இந்த மாதிரி பாதியளவு நிரம்பினதும் முழுமையாக நிரம்பினதுக்கும் நம்மளுக்கு கவர்ச்சி விசை காணப்படுது, இதுதான் பண்ண, இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸு, இது இஜெட். இது என்ன வடிவம் அப்படின்னா டம்பல் வடிவம். ஓகேங்களா? பி ஆர்பிட்டல் அப்படின்னாவே டம்பல் வடிவம் முடியாது. அடுத்தது பரிமாற்ற ஆற்றல், எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி, அது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த வரைபடத்துக்கு கீழே.
ஓகேங்களா. சம ஆற்றலுடைய ஆர்பிட்டல்களில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரே தற்சுழற்சி உடைய, அதாவது கடிகார சுழற்சி மட்டும் இருக்கணும் அந்த மாதிரி, இல்லைன்னா கடிகார எதிர்த்து ஏதாவது ஒரே தற்சுழற்சி உடைய எலக்ட்ரான்கள் இருக்குமாயின் அவைகளினுடைய இடங்களை பரிமாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்புள்ளது. பரிமாற்றம் அடையும் நிகழ்வின் போது ஆற்றலானது வெளியிடப்படுது. அப்போ பரிமாற்றம் வந்து செய்யுங்க, அப்படி செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா ஆற்றல் வந்து வெளியிடும். சம ஆற்றலுடைய ஆர்பிட்டல்கள், சம ஆற்றலுடைய ஆர்பிட்டல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு சம ஆற்றலுடைய ஆர்பிட்டல் தான். இதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே சம ஆற்றலுடைய ஆர்பிட்டல். இது மாதிரி எலக்ட்ரான்களை பரிமாற்றம் செய்யும்போது குறிப்பிட்ட ஆற்றலை வெளிவிடுகிறது, அதுதான் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அல்லது பரிமாற்ற ஆற்றல் என்று அழைக்கப்படுகிறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் க்வெஸ்சனு, அன்லைன் பண்ணிக்கோங்க. எதுலேருந்து நான் மார்க் பண்ண பாரு, இதுலேருந்து இது வரைக்கும் இது ஒரு 2 மார்க் க்வெஸ்சன், அன்லைன் பண்ணிக்கோங்க. அப்போ பரிமாற்ற ஆற்றல் என்று அழைக்கப்படுது. மறுபடியும் பாருங்கள், சம ஆற்றலையுடைய ஆர்பிட்டல்களில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரே தற்சுழியுடைய எலக்ட்ரான்கள் இருக்குமாயின் அவைகளுடைய எலக்ட்ரான்களை பரிமாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி பரிமாற்றம் செய்யும் பொழுது ஆற்றல் வந்து வெளியிடப்படுகிறது. அவ்வாறு வெளியிடப்படும் ஆற்றல் தான் பரிமாற்ற ஆற்றல் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பரிமாற்றங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் வெளியேற்படும் ஆற்றலின் மதிப்பே எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது பின்னாடி எடுத்துக்காட்டில் சொல்கிறப்ப உங்களுக்கு புரியும். இப்போ அடுத்தது, அதிக எண்ணிக்கையில் பரிமாற்றங்கள் நிகழ்வதற்கு, கீழே பாருங்கள், அதிக எண்ணிக்கையில் பரிமாற்றங்கள் நிகழ்வதற்கு சரிபாதி அளவு மற்றும் முழுமையாக நிரப்பப்பட்டுள்ள நேர்வுகளில் மட்டும்தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறாங்க. அப்போ சரிபாதி அளவுன்னு முழுமையாக நிரப்பப்பட்டதில் இது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. எடுத்துக்காட்டு குரோமியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு எடுத்துக்கலாம். எடுத்துக்காட்டாக குரோமியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு கொடுத்துருக்காங்க, அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. ஆர்கான் 3D5 4S1. ஓகேங்களா. இதில் 3D ஆர்பிட்டலானது சரிபாதி அளவு நிரப்பப்பட்டுள்ளது. அது இருக்கனே தெரியும் உங்களுக்கு 3D5 அப்படின்னு வரும். 4S ஆர்பிட்டலையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரிபாதி அளவு தான் நிரப்பப்பட்டுள்ளது. அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது பேஜ் நம்பர் 61 இருக்குது. மேலும் படத்தில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சைடில் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. 10 பரிமாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. மாறாக 3D4 4S2 அமைப்பிற்கு 6 பரிமாற்றங்கள் உள்ளன. அதெல்லாம் அட்லைன் பண்ணிக்கோங்க. 6 பரிமாற்றங்கள், 10 பரிமாற்றங்கள், ஓகேவா. எனவே சரிபாதி அளவு நிரப்பப்பட்ட அமைப்பிற்கு தான் நம்மளுக்கு ஆற்றல் அதிகம் அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, அடுத்து பாருங்கள், இதில் சரிபாதி அளவு நிரப்பப்பட்ட 3D ஆர்பிட்டர்கள் நிலைப்புத்தன்மையும் அதிகரிக்கும். அதையும் அன்லைன் பண்ணிக்கோ, ஓகேங்களா. நெக்ஸ்ட் கீழே பாருங்கள், சம ஆற்றலை உடைய ஆர்பிட்டல்களில் ஒற்றை எலக்ட்ரான் நிரப்பப்படுவதற்கு ஏதுவாக காலியான ஆர்பிட்டல் இருக்கும் வரை எலக்ட்ரான் இரட்டையாதல் நிகழாது. அது ஏற்கனவே சொல்லிக்க, அதுதான் கூண்டு விதி. சம ஆற்றலுடைய ஆர்பிட்டல் ஒற்றை எலக்ட்ரான் 1/1 நிரம்பினதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு எலக்ட்ரான் இரட்டையாதல் வந்து நிகழும் அப்படிங்கிறது தான். அப்போ அது வரைக்கும் எலக்ட்ரான் இரட்டையாதல் நிகழாது என்ற கூண்டு விதிக்கு அடிப்படையாக பரிமாற்ற ஆற்றலானது. அப்போ இந்த கூண்டு விதி அடிப்படையாக வச்சு தான் பரிமாற்ற ஆற்றல் அமைகிறது அப்படிங்க. கீழே டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். கீழே பாருங்கள், எலக்ட்ரான் பரிமாற்றங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே ஃபஸ்ட் இந்த மார்க் பண்ணுறேன் பாருங்கள், இந்த இடத்துல எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே 1, இந்த மாதிரி 2, இந்த மாதிரி 3, இந்த மாதிரி இப்போ 4 பரிமாற்றங்கள் உள்ளன. இந்த மாதிரி எலக்ட்ரான்கள் பரிமாற்றம் எடுத்து அடுத்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இங்கேருந்து 1, 2, 3, ஓகே. அப்போ இதில் 3 பரிமாற்றங்கள் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், கீழே எழுதி எலக்ட்ரான்களின் பரிமாற்றங்களும் 3 பரிமாற்றம். இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 1, 2, அப்போ 2 பரிமாற்றங்கள் உள்ளன அப்படிங்கிறாங்க. அடுத்தது கீழே பாருங்கள், இப்போ இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு பரிமாற்றம் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா D1, அப்போ D5ங்கிறப்ப இப்படி இந்த மாதிரி நிரம்பினதுக்கு பரிமாற்றம் அதிகமாக நிகழ்வதற்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ மொத்தமாக எவ்வளோ அப்படின்னு கணக்கெடுத்து பார்க்குறப்ப நம்மளுக்கு 10 வரும். அதை பாருங்கள், ஃபஸ்ட்டு 4, 3, 2, 1, அப்போ மொத்தம் எவ்வளோ வருது? 10. இங்கே பாருங்கள், 2, அதுக்கு மேலே 3, அதுக்கு மேலே 4, இங்கே 1 இருக்கும். ஓகேங்களா. அப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 4, 3, 2, 1, அப்போ மொத்த 10 பரிமாற்றங்கள் உள்ளன அப்படிங்க. அடுத்த பேஜில் பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3D4 தான், அதாவது நம்ம 3D4 வச்சுக்கிட்டோம். ஏன்னா இது வந்து நம்ம பகுதி அளவு தான் சொல்லுவோம். 3D4 அப்படிங்கிறதுக்கு இதை சொல்லியிருக்காங்க, 3D4 வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ 3D4ங்கிறப்ப நம்மளுக்கு எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே மாறலாம், இங்கே மாறலாம், இங்கே பரிமாற்றம் எடுத்துக்கும். அப்படி பரிமாற்றம், அப்போ இதில் நம்மளுக்கு 3 பரிமாற்றங்கள் தான் வரும். அப்போ இதிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 1, 2, 3 தான் வரும். அப்போ 3 பரிமாற்றங்கள் இருக்குது. இங்கேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 1, 2 தான். அப்போ இந்த மாதிரி பரிமாற்றங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அப்போ இதில் மொத்த பரிமாற்றங்கள்
எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு இருக்கும். ஓகேங்களா, அங்கே பாருங்க கீழே கொடுத்துருக்காங்க 3, 2, 1 மொத்தம் 6 பரிமாற்றங்கள் தான் உள்ளன. அப்போ 3D4ங்கிறது பகுதியளவு நிறமானது, 3D5 அப்படிங்கிறது பாதி அளவு நிறமானது. அப்போ எதுக்கு நிலைப்புத்தன்மை அதிகம்னா 3D5 அதுதான். அப்போ பரிமாற்றங்கள் எந்த அளவுக்கு நிகழ்வதோ அதனோட ஆற்றலோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும். 3D5க்கு 10 பரிமாற்றங்கள் வரும், 3D4க்கு வந்து நம்மளுக்கு 6 பரிமாற்றங்கள் தான் வரும். அதன் அடிப்படையில் தான் எதற்கு பரிமாற்ற ஆற்றல் அதிகம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இதோட இந்த லெசன் வந்து முடியுது. இப்போ அடுத்தது தன்மதிப்பீடு அப்படின்னு கீழே ஒரு சம் கொடுத்துருக்காங்க, கீழே பாருங்கள். ஓகே, Ni+Fe3+ அதிக நினைப்புத்தன்மை எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுள்ளது. இது மாதிரி ரெண்டு, அதாவது தன்மதிப்பீடு 7 மற்றும் 8 இருக்கும், அதை பார்க்கலாம். இப்போ பேஜ் நம்பர் 59 இருக்கிறது தன்மதிப்பீடு 7. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4F2 என்ற குறியீடு உணர்த்தும் பொருள் யாது, அதில் உள்ள எலக்ட்ரான்களுக்கு 4 குவாண்டம் எண்களின் மதிப்புகளையும் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேங்களா, இதுதான் கொஷின், 4F எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை. இப்போ ஃபஸ்ட்டு எஃப் ஆர்பிட்டல் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி ஃபில் ஆகும், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இருங்க, நீட்டாக ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7 இதில் ஒரு எலக்ட்ரான் ஃபில் ஆகிருக்கும், இதில் ஒரு எலக்ட்ரான் ஃபில் ஆகிருக்கும். இந்த இதுக்கு வந்து -3 - -2, இது -1, இது 0, இது +1, இந்த பாக்ஸுக்கு வந்து +2 வரும், இந்த பாக்ஸுக்கு வந்து +3 வரும். இந்த மாதிரி -3 - +3 வரையும் அதனோட மதிப்புகள் இருக்கும். அப்போ அதனால தான் நமக்கு கீழே பாருங்கள் L=3, M=-3 - +2 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அதாவது -3, -2, -1, 0, +1, +2 +3 கொடுக்கல, சாரி பிரிண்டிங் மிஸ்டேக்கு, நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து 2 எலக்ட்ரான்களுக்கு 1 எலக்ட்ரானோடைய மதிப்பு என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நான் எழுதுகிறேன் பாருங்கள், இந்த மாதிரி வரும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது வந்து -3 இந்த பாக்ஸுக்கு. ஓகேங்களா, அடுத்தது இதுக்கு வந்து -2 வரும், இதுக்கு -1, 0, +1, +2 இதுக்கு +3 வரும். 4F2 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க கொஸ்டின்லேயே. அப்போ இதில் ஒரு எலக்ட்ரான் வரும், இதில் ஒரு எலக்ட்ரான் வரும். அப்போ M=-3ங்கிறது இந்த எலக்ட்ரானை குறிக்குது, M=-2 அப்படிங்கிறது இந்த எலக்ட்ரானை குறிக்குது. ஓகேங்களா, அப்போ 4F ஆர்பிட்டல்களில் நிரம்புகின்றன, 2 எலக்ட்ரான்களோட மதிப்புகள் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து நம்ம கிளாக் வைஸ் தான் எழுதியிருக்கோம், அதாவது கடிகார சுழற்சி. அப்போ அதனோட சுழற்சியோட மதிப்பு கீழே கொடுத்துருப்பாங்க. கீழே இப்போ 2 எலக்ட்ரான்களுக்காக 4 குவாண்டம் எண்களின் மதிப்புகள் பின்வருமாறு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், எலக்ட்ரான் வந்து ஃபஸ்ட்டு முதல் எலக்ட்ரான், 2வது எலக்ட்ரான், அதை அண்டையன் பண்ணிக்கு. ஃபஸ்ட் எலக்ட்ரான், 2வது எலக்ட்ரான், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா, 7 பாக்ஸ் வந்துருக்கும், இதில் ஒன்று, இதில் ஒன்று நிரம்பிடும். இது ஏற்கனவே -3, -2, -1, 0, +1, +2, +3 வரும். ஓகேங்களா, அப்போ இந்த எலக்ட்ரானுடைய மதிப்பு தான் இங்கே எழுதும். எண்ணுக்கு வந்து 4 தான், அது 4F2 அப்படின்னு வரப்போ எண்ணோட மதிப்பு வந்து 4 தான். அப்போ எல்லோட மதிப்பு 3. ஓகேங்களா, அப்போ எம்முக்கு வந்து இது 2, -3 ஒரு எலக்ட்ரான் இருக்குது, -2 இதுதான் -3, இது வந்து -2. அப்போ இதனோட ரெண்டுமே கடிகார சுழற்சினால +1/2 போட்டுப்பாங்க, +1/2. ஓகேங்களா, இதுதான் அந்த தன்மதிப்போட சம்மோட ஆன்சர். அடுத்தது தன்மதிப்பீடு 8. இந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, Ni+2+ மற்றும் Fe3+ அதிக நிலைப்புத்தன்மையுடைய எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுள்ளது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு Fe3+ தான் அதிக நிலைப்புத்தன்மையுடையது, அதுக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம். Fe-யோட அணு எண் பார்த்தீங்கன்னா Z=26 வரும். ஓகேங்களா, இதில் வந்து எப்படின்னு நாங்கள் எழுதுகிறோம் பாருங்கள், ஆர்கான் வரும். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா 4S2 3D6 அப்படின்னு வரும். இதில் 3 எலக்ட்ரான் இலக்குன்னா இதுலேருந்து 2 எலக்ட்ரான், இதுலேருந்து 1 எலக்ட்ரான் போயிடும். அப்போ நம்மளுக்கு 4S0 3D5 வரும். அப்போ இதெல்லாம் நம்ம என்னென்னு எழுதுறோம் அப்படின்னா ஆர்கான் அப்படின்னு எழுதுறோம். இப்போ 3D5 உங்களுக்கே தெரியும், 3D5ங்கிறப்ப நம்மளுக்கு பாதி அளவு நிறமானது கரெக்டாக வரும், 1, 2, 3, 4, 5. இப்போ பாதி அளவு நிறம்னா நிலைப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். நிக்கலுக்கு அந்த மாதிரி வராது. பாருங்கள், நிக்கலோட எலக்ட்ரான் அமைப்பு கொடுத்துருக்காங்க. நிக்கலோட எலக்ட்ரான் அமைப்பு, நிக்கலோட அணி என்னென்னு பார்த்தீங்கன்னா Z=28. ஓகேங்களா, இப்போ இதுக்கு எப்படி வரும் அப்படின்னா ஆர்கான், ஓகேங்களா, 4S2 3D8 அப்படின்னு வரும். இதில் 2 எலக்ட்ரான் இதை இழுக்குது, அப்போ 2 எலக்ட்ரான் இழுக்கும் பொழுது இந்த 2 எலக்ட்ரானும் இழுந்துரும். அதனால தான் நம்மளுக்கு 4S0 3D8 சொல்லியிருக்காங்க. இப்போ 3D8 உங்களுக்கு எப்படி நிறமும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், 3D8 இப்படி 1/1 எப்படி நிறமும்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 ஓகேங்களா,
செவன் எயிட் அப்படின்னு நம்ம அப்போ தனித்த எலக்ட்ரான் இருக்குது. இது வந்து பகுதி அளவு நிரம்புனதுன்னு சொல்லுவாங்க. பகுதி அளவு நிரம்புனதுக்கு நிலைப்புத்தன்மை குறைவு தான். அதை தான் கீழே கொடுத்துருக்காங்க. அதில் பண்ணுங்க, எஃப்இ த்ரீ ப்ளஸ் ஆனது சரிபாதி அளவு நிரப்பப்பட்டுள்ளது, த்ரீ டி ஃபைவ் என்ற நிலைப்புத்தன்மையினை பெற்றுள்ளது. அப்போ இது வந்து த்ரீ டி எயிட்னு வரும், இது த்ரீ டி ஃபைவ். இது வந்து பாதின்னு சொல்லுவாங்க, இது வந்து பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாதி நிரம்புனதுக்கு தான் நிலைப்புத்தன்மை அதிகம். இழந்த எலக்ட்ரானோட எண்ணிக்கை பார்த்து நம்ம சொல்லணும். இப்போ இதில் நம்ம ஆர்கான் கூட நீங்கள் எழுதணும். சிம்பிளாக எழுதணும் அப்படின்னா நீங்கள் ஆர்கான் எழுதி ஃபோர் எஸ் டூ த்ரீ டி ஃபைவ், ஃபோர் எஸ் ஜீரோ த்ரீ டி ஃபைவ்னு கூட எழுதிக்கலாம். ஓகேங்களா? இது தன்மதிப்பீடு எட்டாவது கூட தான் ஆன்சர். நெக்ஸ்ட் மீதி புக் பேக் சம்ஸ் பார்க்கலாம். இதோட லெசன் உங்களுக்கு முடியுது. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸ்டூடெண்ட் இது கவனிங்க, இந்த புக் பேக்கில் 34 சம்மு, டெல் வி ஈக்குவல் டு 0.1% மற்றும் வியோட மதிப்பு வினா வெலாசிட்டி திசை வேகம் 2.2×10^6 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் ஆக உள்ள எலக்ட்ரான் ஒன்றின் நிலையை அளவிடுதல் உள்ள நிச்சயமற்ற தன்மையினை கணக்கிடுக அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து டி ஹெய்சன்பர்க் நிலையில்லா கோட்பாட்டினை அடிப்படையில் அமைந்த ஒரு கணக்கீடு. இது என்ன ஆன்சர் அப்படிங்கிறது எழுதி வச்சுக்கோங்க, நோட்டு போட்டு எழுதுங்க. இதில் பாருங்கள் ஆன்சர் மேலே எழுதியிருக்கேன். டெல் எக்ஸ் இன்டு டெல் பி கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு ஹச் பை ஃபோர் பை. இதை அன்லைன் பண்ணிக்கோங்க. இதுதான் டி ப்ராக்லி சமன்பாடு. ஹச்சோட மதிப்பும் ஃபோர் பையோட மதிப்பும் இதை நம்ம பதிலீடு செஞ்சு கீழே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5.28×10^-35 kg/m² இன்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு சொல்கிறேன் கவனிங்க, எழுதுகிற பாருங்கள். ஹச் அப்படிங்கிறது பிளாங்க் மார்லி 6.626 ஓகேங்களா, இன்ட்டு 10^-34 ஓகேங்களா, -34 டிவைடர் பை ஃபோரோட மதிப்பு இன்ட்டு பைக்கு வந்து 3.14. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்க அப்படின்னு இந்த ஆன்சர் வரும். அதுதான் 5.28 அப்படிங்கிறது. ஓகேங்களா, அது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் எழுதியிருப்பேன், அதை பார்த்துக்கலாம் கவனிங்க. அப்போ நம்மளுக்கு இந்த ஹச் பை ஃபோர் பையோட மதிப்பு தான், அந்த ஹச்சுங்கிறது பிளாங்க் மாறுலி, அந்த மதிப்பையும் ஃபோர் பையோடைய மதிப்பையும் இதை டிவைட் பண்ண நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரும். அப்போ இந்த டெல் பிக்கு பதிலாக எம் இன்ட்டு டெல் வி கொடுத்துருக்காங்க. பி அப்படிங்கிறது உந்தம், உந்தம் மாஸ் மற்றும் வெராசிட்டி திசை வேகம் ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு உந்தம் கிடைக்கும், அதனோட மதிப்பு. அப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம சம்மளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வியோட மதிப்பு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் பர்சன்டேஜோட லெவல் வி ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.1% கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பர்சன்டேஜில் கொடுக்குறத நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இப்போ 0.1/100 பர்சன்டேஜில் கொடுத்துருவோம், 100×2.2 ஓகேங்களா, அது கொடுத்து இன்ட்டு 10^6 m² யூஸ் கொடுத்துருவோம், நம்மளுக்கு கேன்சல் பண்ணோம்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். எம்மோட மதிப்பு, எம்ங்கிறது எலக்ட்ரானுடைய நிறை, இது வந்து மாறாது எப்பொழுதுமே, ஒரு எலக்ட்ரானுடைய நிறை வந்து மாறாத மதிப்பு, கான்ஸ்டன்ட் மதிப்புன்னு சொல்லுவாங்க. அதனோட மதிப்பு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, 9.1×10^-34 kg அப்படின்னு. ஓகேங்களா, இப்போ இதை நம்மளுக்கு கேன்சல் பண்ணால் 2.2×10^3 m² இன்வெர்ஸ் கிடைக்குது. இதெல்லாம் நம்ம சம்பளம் சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ ஃபார்முலாவில் எப்படி வரும் அப்படின்னா இங்கே எழுதுகிற பாருங்கள், டெல்லக்ஸ் ஓகேவா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஹச் பை ஃபோர் பை இன்ட்டு. இப்போ இது இன்ட்டு எதனால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த எம் வந்துடும், இன்ட்டு டெல்வி வந்துடும். ஓகேங்களா, அந்த டெல்வியோட சப்ஸ்டிட் பண்ணணும். பாருங்க, நான் மறுபடியும் எழுதுகிறேன் பாருங்கள் ஓகேங்களா, டெல் எக்ஸ் இங்கே எழுதிக்கோங்க, சின் எழுதுகிறேன் பாருங்கள், கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு ஹச் பை ஃபோர் பையோட மதிப்பு நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம், அதை தான் 5.28 அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா, அதுக்கு பதிலாக இப்போ இன்ட்டு இதனோட என்ன மல்டிப்ளை பண்ணணும்னா எம் இன்ட்டு டெல்வி இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ இந்த ஹச் பை ஃபோர் பையோட மதிப்பு தான் நம்ம 5.28 ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஹச்சுங்கிறது பிளாங்க் மார்லி, 4×5 வந்து 3.1, இதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம்னா இந்த ஆன்சர் வரும். ஓகேங்களா, 2.2. அப்போ நம்மளுக்கு இங்கே பாருங்கள் இந்த சப்ஸ்டிட் பண்ணியிருப்பாங்க, இதை மார்க் பண்ணுங்கள். இந்த 5.28×10^-35 kg/m² இன்வெர்ஸ் அப்படிங்கிறது இதை ஹச் பை ஃபோர் பை, இது எம்மோட மதிப்பை நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். எம்ங்கிறது நிறை மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, 9.1×10^-31 kg. அப்போ இன்ட்டு 2.21×10^3 இது டெல்வியோட மதிப்பு. ஓகேங்களா, அப்போ ஃபார்முலாவில் நம்மளுக்கு என்ன வரும் அப்படிங்கிறது எழுதுகிற பாருங்கள், டெல் எக்ஸ் எழுதிக்குவாங்க, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஓகேங்களா அந்த 5.28 அதை எழுதிட்டு டிவைடட் பை ஓகேங்களா எம் இன்ட்டு டெல்வி ஓகேங்களா அந்த எம்மோட மதிப்பு தான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க, டெல்வியோட மதிப்பு இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா
ஓகேங்களா மார்க் பண்ணுற பாருங்கள் டெல்எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2.64 இன்ட்டு 10⁻⁸ மீட்டர் கொடுத்துருப்பாங்க. இது எப்படி வந்திருக்குன்னு நான் எழுதியிருக்கேன், அதை பாருங்கள். ரெண்டு மாடலாக நான் எழுதியிருப்பேன், அதை சொல்கிறேன் பாருங்கள். ஸ்டூடெண்ட் மார்க் பண்ணுற பாருங்கள். 34 சம் இது. எம் ஈக்குவல் டு 9.1 இன்ட் 10⁻³⁶ கேஜி. இது வந்து எலக்ட்ரானுடைய நிறை மாஸ் அப்படின்னு இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் கீழே பாருங்கள், அந்த டெல்எக்ஸ் இன்ட்டு எம் இன்ட்டு டெல்வி அப்படின்னு எழுதியிருப்பேன். இது வந்து டெல்பிக்கு. ஓகேங்களா, அப்போ இதை நம்ம 6.626, இது வந்து பிளாங் மாறுலி, ஹச்சுங்கிறது பிளாங் மாறுலி. அப்போ 4 × 3.14 சப்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ இந்த வேல்யூ அப்படியே நம்ம இங்கே டிவைடில் கொண்டு வந்திருக்கணும். ஓகேங்களா, அப்போ நம்ம டெல்எக்ஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். நிலையின் நிச்சயமற்ற தன்மைன்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸுங்கிறது என்ன, எதையினை குறிக்கிறது அப்படின்னா ஒரு நிலை நிச்சயமற்ற தன்மையினை குறிக்கும். அதை தான் கணக்கீடு பண்ண சொல்கிறாங்க. சம்மில் கேட்ட கொஸ்டின் அதுதான். இப்போ கீழே பாருங்கள் எப்படி எழுதியிருக்குன்னு. 6.626 இன்டு 10⁻³⁴ கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் இன்வர்ஸ் கொடுத்துருக்கேன். 4.34 அது எலக்ட்ரானுடைய மாஸ், இது எம்மோட மதிப்பு, இது வந்து டெல்வியோட மதிப்பு. ஓகேங்களா, டெல்வியோட மதிப்பு நம்ம அங்கே புக் அந்த இதுக்கு முன்னாடி பார்த்த பேஜில் பார்த்தீங்கன்னா அது எப்படி கண்டு 2.2 இன்டு 10⁻³ எப்படி 3 வந்துச்சுன்னு தெரியும். ஏன்னா நம்மளுக்கு வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நம்ம கணக்கீடு பண்ணியிருப்போம். ஓகேங்களா, இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு லாக் வேல்யூ, இது நீங்கள் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணுறதுனால ஓகே, நான் லாக் வேல்யூஸ் வச்சு போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு 6.626 எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து மேலே கண்டுபிடிச்சிருக்கூடிய வேல்யூ. கீழே இருக்கிறதுக்கெல்லாம் எது எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம லாக் வேல்யூ பார்த்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். அதனால் கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா, இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. 4 3.14 9.1 2.2 இதுக்கு எல்லாமே லாக் வேல்யூ பார்த்து ப்ளஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த 2.4 வருது, இந்த வேல்யூ அங்கே கொண்டு போய் மைனஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, இப்போ இந்த வேல்யூ தான் கீழே கிடச்சிது. ஓகேங்களா, இந்த வேல்யூ. ஓகேங்களா, இப்போ 6.626 வந்து மேலே வரும், இது டிவைடில் வரும். அப்போ டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மைனஸ் பண்ணியிருக்கோம். இது மைனஸ் பண்ணி நீங்கள் ஆன்டிலாக, இதுக்கு ஆன்டிலாக் பார்க்கணும். இந்த 2 மேலே ஒரு கோடு போட்டிருப்பேன், அது பார்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதை தான் இந்த 10⁻²னு எழுதியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ இதுக்கு ஆன்டிலாக் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2.636 அப்படின்னு கிடைக்கும். 2.636 கிடச்சிருக்கு இன்ட்டு 10⁻⁶. இது எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 10⁻⁸ வரும். ஓகேங்களா, அப்போ அது கீழே எப்படி அந்த பவர்லாம் கேன்சல் ஆச்சு அப்படின்னா அதே எழுதியிருப்பேன். இப்போ பவரில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10⁻⁴ இருக்கும், கீழே வந்து 10⁻³ இருக்கும். மேலே போச்சுன்னா 10⁻³ 10⁻³ இருக்கும். -3 போட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு 10⁻³ 34 இது 10⁻³⁷ கிடைக்கும். ஓகேங்களா, இதில் கேன்சல் ஆச்சு 31 கேன்சல் ஆச்சுன்னா மீதி ரிமைனிங் வந்து நம்மளுக்கு 6 கிடைக்கும். அதுதான் 10⁻⁶ மேலே எழுதியிருப்பேன். ஓகேங்களா, இந்த 10⁻⁶ எப்படி வந்துச்சுன்னா இப்போ இது இந்த பார் வந்திருக்கிறது இங்கே 10⁻². அப்போ இது எல்லாத்தையும் நம்மளை சேர்த்துனா 10⁻⁸ வரும். இது ஃபைனல் ஆன்சர், இது புக்கில் இருக்கிறது. இது லாக் வேல்யூஸோடு வச்சு நீங்கள் அதை நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இன்னொரு மாடலும் எழுதியிருப்பேன் பாருங்கள், நெக்ஸ்ட் பேஜில் இருக்கும். இது புக்கில் இருக்கிற மாடல் மாதிரி எழுதியிருப்பேன். ஓகேங்களா, இது 5.26 அப்படின்னு இந்த மாடல் எழுதியிருப்பேன். இது ஓகேங்களா, இது புக்கில் இருக்கிற மாதிரி அப்படியே மாடல் எழுதியிருப்பேன். இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். இதுக்கு கீழே லாக் வேல்யூஸ் எழுதியிருக்க பாருங்கள். ஓகேங்களா, இதை எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 9.1 2.1 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். அதுக்கு பதிலாக நம்ம ப்ளஸ் பண்ணி ஒரு லாக் வேல்யூ வச்சுருக்கோம். ஓகேங்களா, மேலே இந்த பக்கம் சைடில் பாருங்கள், ஓகேங்களா, 5.26 ஒரு லாக் வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அதுக்கு இந்த வேல்யூட வச்சு நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் சிம்பிள் மேலே போட்டிருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா, இது ரெண்டு நம்ம ஆன்டிலாக் பார்க்கணும். இப்போ ஆன்டிலாக் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த வேல்யூ வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த ஆன்டிலாக் கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஆன்டிலாக் ஆஃப் இது இந்த பார் 1 அப்படிங்கிறது இந்த 10⁻⁶. இதுக்கு ஆன்டிலாக் பார்த்தோம்னா 2.642 கிடைக்குது. 2.642 கிடைக்குது. ஓகேங்களா, பவர் இருக்கிறது எப்படி கேன்சல் ஆகுது அப்படின்னு கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள். 10⁻⁶ + 31 - 3 10⁻⁷ கிடைக்கும். ஓகேங்களா, இதுதான் 10⁻⁷. அப்போ இதை கொண்டு வந்து நம்ம அங்கே மேலே சப்ஜெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ நம்மளுக்கு ஃபைனலாக 10⁻⁸ அப்படின்னு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே சேம் ஆன்சர் எழுதி வச்சுட்டு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா புரியுது. எதுக்காக அப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா ஒன்லி லாக் வேலைக்காக மட்டும்தான் அப்படி எழுதியிருக்கிறேன். ஓகேங்களா, மீதியில் புக்கில் நீங்கள் டைரெக்டாக இல்லை மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் கேன்சல் பண்ணிக்கோங்க. இது அடுத்து புக் பேக்லேயே இது 47வது சம்மு. 140 கிலோமீட்டர் ஹவர்ஸ் இன்வர்ஸ் வேகத்தில் பயணிக்கும் 180 கிராம் நிறையுடைய கிரிக்கெட் பந்து ஒன்றி 160 கிராம் நிறையுடைய கிரிக்கெட் பந்து ஒன்றி
டீப்ராக்லி அலைன் இடம் கணக்கிடுது. இது டீப்ராக்லி சமன்பாட்டின் அடிப்படையில் அமைந்த ஒரு சம்ம. ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட்டு ஹவர் இன்வர்ஸில் நம்ம செகண்ட் இன்வர்ஸுக்கு மாற்றிக்கணும். அதே மாதிரி கிராமில் இருக்க கொடுத்துருக்கிறது நம்ம கிலோகிராமுக்கு மாற்றணும். கிராமில் கொடுத்தாவே நிறையுடைய அப்படின்னாவே எம்மு. அப்போ எம் கொடுத்துட்டாங்க, வேகம், வேகம்னா திசை வேகம் கொடுத்துட்டாங்க. இது வந்து டீப்ராக்லி சமன்பாட்டின் அடிப்படையை வச்சு இந்த சம்மை கணக்கிடுது. இது ரொம்ப ஈஸியான சம்மு, அது இல்லாமல் ரொம்ப முக்கியமான சம்மு, அதனால் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆன்சர் எழுதியிருக்கேன் பாருங்கள், 47 சம நம்பர் போட்டிருக்கு. எம் ஈக்குவல் டு 160 கிராம். கிராம கிலோகிராமுக்கு மாற்றணும் அப்படின்னா அதை மார்க் பண்ணிக்கோங்க. 10^-3 மல்டிப்ளை பண்ணணும். அதை டிவைடட் பை 1000 அப்படிங்கிறத 10^-3. அதுக்கப்புறம் வெலாசிட்டி, வீனா திசை வேகம். ஓகேங்களா, அது இதுதான் கொடுத்துருக்குரிய மதிப்பு சம்மில் கொடுத்துருக்கு. 160 கிலோமீட்டர் ஹவர் இன்வர்ஸ். கிலோமீட்டரை நீங்கள் மீட்டருக்கு மாற்றணும். ஓகேவா, அப்போ 10^3 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அடுத்தது ஹவர்ஸ் இன்வர்ஸை செகண்டுக்கு மாற்றினா 60 × 60 டிவைட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குது, வீனா திசை வேகம். அப்போ 38.88 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் கிடச்சிருப்போம். எம் நிறை கிடச்சிருச்சு, வி கிடச்சிருச்சு. இதை வச்சு நம்ம டீப்ராக்லி சமன்பாட்டின் அடிப்படையாக கொண்டு இந்த சம்மை போடணும். ஓகேங்களா, கீழே மேலே பாரு மார்க் பண்ணுற பாருங்கள். டீப்ராக்லி சமன்பாடு லேம்டா ஈக்குவல் டு ஹச் பை எம்வி. அப்போ லேம்டா ஈக்குவல் டு 6.626 × 10^-34 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் இன்வர்ஸ். இது ஒரு மாறாத மதிப்பு, இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எம்மோட மதிப்பு இப்போ தான் நம்ம பார்த்தோம், கிராம்லேருந்து கிலோகிராமுக்கு மாற்றிருப்போம். அதே மாதிரி மீட்டர் விங்கிறது மீட்டர் செகண்ட் இன்வர்ஸில் கிடைக்கும். இந்த வெராசிட்டி திசை வேகம், வினா வெராசிட்டி, இப்போ இதெல்லாம் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு லேம்டோட மதிப்பு எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னா 1.065 × 10^-34 மீட்டர் கிடச்சிருக்கு. இதை டைரெக்டாக அப்படியே கேன்சல் பண்ணி போட்டுருங்க. ஓகேங்களா, கிலோ யூனிட்டில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா கிலோகிராம் கிலோகிராம் கேன்சல் ஆயிரும். இங்கே மீட்டர் ஸ்கொயர் இருக்கும், அப்போ மீட்டர் மீதி ரிமைனிங் இருக்கும். செகண்ட் இன்வர்ஸ் கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா, அப்புறம் பவர் எல்லாமே 10^-34. இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா 10^-3 இருக்கும். ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இப்போ இந்த 10^-3 மேலே போச்சு அப்படின்னா 10^+3 ஆயிரும். கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10^-35 கிடைக்கும். ஓகேங்களா, அது மாதிரி கேன்சல் பண்ணிங்கன்னா 6.61 160 × 38.87 மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணிங்க, ஃபைனலாக அந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த புக் பேக்கில் 2 சம் பார்த்துருக்கோம், மீதி ரிமைனிங் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.